சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபது ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி தொடங்குகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி நல்ல காலம் பிறந்தாச்சு விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு நகர்கிறார் இந்த சனிப்பயிற்சியால் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் விருச்சக ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள் ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதி தர்ம கர்மாதிபதி சனி பகவான் இந்த முறை மகரம் ராசியில் உங்களின் தர்மஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக அதாவது கண்ட சனி அஷ்டமத்து சனியால் அவதிப்பட்ட நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம் வந்துவிட்டது சனி பகவான் மகரத்தில் அமரும் முப்பது மாத காலம் உங்களின் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது உங்களின் பிரச்சினைகள் தீரப்போகின்றன உடல்நலப் பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்பட போகிறது எட்டில் அமர்ந்த சனியால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலே அவதிக்கு ஆளாகி வந்தீர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருந்தது எப்படா நமக்கு விடிவுகாலம் பிறக்கும் என்று ஏங்கி இருப்பீர்கள் அதற்கான பொன்னான நேரம் தை மாதம் முதல் வந்துவிட்டது அஷ்டமத்து சனியின் பிடியிலிருந்து விடுபடப் போகிறது இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு பண வருவாய் அதிகமாக இருந்தாலும் உங்களின் நிதியை நிர்வாகம் செய்வதில் கரெக்டாக இருங்கள் வரவுக்கு ஏற்ப செலவும் வரிசை கட்டி நிற்கும் புதிய முதலீடுகளை இரண்டாயிரத்தி இருபது முடிய தவிர்த்து விடுங்கள் பங்கு சந்தையில் தேவையில்லாமல் முதலீடு செய்யக்கூடாது தேவையில்லாமல் பிறருக்கு கடன் கொடுத்தல் கூடாது காரணம் குரு பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து கேதுவுடன் அமர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து உங்களுக்கு வருமானம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் குருவும் சனியோடு இணைந்து ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பார் இந்த சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தம் முப்பது மாதங்கள் சனி பகவான் மகரம் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வேலை செய்யும் இடத்தில் சம்பள உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் தர்ம சனியால் நிறைய வருமானம் கிடைக்கும் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்வதோடு நிறைய தர்ம காரியங்களுக்கும் செலவு செய்வீர்கள் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவானால் சொல்லனா துயரங்களும் துன்பங்களையும் அளித்ததோடு வீண் வழக்குகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வைத்து உங்களை ஒரு வழி பண்ணிவிட்டார் வேலையில் பிரச்சனை விபத்து ஆபரேஷன் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளால் அல்லல்பட்டு அல்லல் பட்டு வேதனை பட வைத்தார் தற்சமயம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மகரம் ராசிக்கு இடம்பெயர்ந்து ஆட்சி பெற்று அமர்ந்து அதிக நன்மைகளை தருவார் இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட தடை நீங்கி எதிலும் சுயமாகவும் விரைவாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவீர்கள் எதிலும் தலைமை ஏற்று நடத்தும் வண்ணம் உங்கள் செயல்பாடு அதிகரிக்கும் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களை அறியாமலேயே ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் சமூகத்தில் நல்ல பெயருடன் வளம் வருவீர்கள் பேச்சில் சாமர்த்தியம் கூடும் பணப்புழக்கம் சற்று தாராளமாக இருந்து வரும் உங்கள் பேச்சை மற்றவர்கள் மதித்து நடப்பர் புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் ஏற்படும் வெளியிலிருந்த பத்திரங்கள் நகைகள் கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு உடல்நல பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் தீரும் வேலை தேடுபவர்களுக்கும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் இதுநாள் வரை தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடி வரும் இதுநாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் மடியில் தவழும் காலம் வரப்போகிறது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் வண்டி வாகனம் வாங்குவீர்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் வாங்குவீர்கள் ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் கைகூடி வரும் ஒன்பதாம் இடத்தில் சனி அமர்ந்து உங்க ராசிக்கு லாபஸ்தானம் முயற்சி தைரியஸ்தானம் ருண ரோக சத்ருஸ்தானங்களை சனி பகவான் பார்வையிடுகிறார் இதனால் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வருகிறது வெளிநாட்டில் கல்வி பயில சந்தர்ப்பமும் அமையும் தைரியம் அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிரிகளின் தொல்லைகள் ஒழியும் நண்பர்களால் நன்மை ஏற்படும் வரை வரைப்பட்ட துயரங்கள் தீரப்போகிறது நன்மைகள் அதிகம் நடைபெறும் காலம் என்பதால் குடும்பத்துடன் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானையும் தர்பாரண்யேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள் பிரச்சனைகள் தீரும் இனிவரும் காலமெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வசந்த காலமே ஒன்பதாம் இடத்தில் அமரும் சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம சனி காலத்தில் பகல் இரவு பாராமல் அல்லும் பகலும் உழைத்த உழைப்பு பணமாக காய்க்கப் போகிறது பணம் என்றால் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சங்கள் கோடிகள் வாழ்நாளில் இதுவரை பார்க்காத பெரும் பணம் நடப்பதெல்லாம் கனவா நனவா என்று உங்களை கிள்ளி பார்க்க வேண்டும் கோடீஸ்வர யோகம் ரிஷப ராசிக்கு வந்துவிட்டது ஒரு காலகட்டம் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் வெகு விரைவில் பொற்காலத்தை தர இறைவன் உங்களை சோதிக்கிறான் என்று பொருள் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்களுக்கு உதவுவார் சகோதர சகோதரி பிணக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் திடீர் அதிர்ஷ்டம் உயில் சொத்து எதிர்பாராத தன வரவு வரும் வாய்ப்புள்ளது சர்க்கரை நோயாளிகள் கால் பாதம் விரல்களை முறையாக பராமரிக்க வேண்டும் முறையான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி யோகாவுடன் தகுந்த மருத்துவர்களின் ஆலோசனையும் உங்களை நோயிலிருந்து பாதுகாக்கும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இனம் புரியாத மன சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் நாள் வரை தடை தாமதமான உங்களின் முயற்சிகள் சிறு மன சஞ்சலத்திற்கு பிறகு காரிய சித்தியை ஏற்படுத்தி தரும் இதுவரை நடக்காமல் இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உடலிலும் மனதிலும் புதிய தெம்பு பிறக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த செயலையும் நினைத்தவுடன் அவசரமாக செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த கொள்கைகளிலிருந்து மாறுபட்டு செயல்பட நேரும் உங்களுடைய வீண் பிடிவாதம் முன்கோபத்தை தவிர்த்து தர்ம சிந்தனையுடன் பிறருக்கு மனக்குறையோ பாதகமோ இல்லாத முடிவை எடுங்கள் அடிக்கடி இடப்பெயர்ச்சி செய்ய நேரும் அலைச்சல் மிகுதியாகும் சனியின் பத்தாம் பார்வை ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு இருப்பதால் இதுவரை உள்ள கடன் பிரச்சனை இனி இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும் உங்களை ஏமாற்றி பணம் பறித்தவர்கள் கூட பணத்தை கொடுக்க முன் வருவார்கள் தனம் தானியம் புகழ் செல்வாக்கு வீரம் அறிவு ஆகியவற்றுடன் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் கடனில்லா பெருவாழ்வு வாழும் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனோபலம் தேகபலம் பணபலம் ஆகிய மூன்றும் குடிபுகும் நீண்ட நாட்களாக அவதிப்படுத்தும் நோய்க்கு நிவாரண காலம் ரிஷிவராசினியர்களுக்கு இந்த பயிற்சியின் போது செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குளத்திலுள்ள மீன்களுக்கு பொறி போட வேண்டும் வெள்ளி சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு இழந்த செல்வத்தை தரும் வசதி வாய்ப்பு குறைந்த பெண்களின் திருமணத்திற்கு உதவ வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய்தீபமேற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பஞ்சகவ்ய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளில் தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பால் தயிர் கோமியம் சாணம் நெய் கலந்தது பஞ்சகவ்ய கலவை